மன்சூர் அலிகான் மாதிரியே தொக்காக சிக்கிய வைரமுத்து சமயம் பார்த்து எச்ராஜா போட்ட போடு படு வைரல். சினிமா பாடல் ஆசிரியர் வைரமுத்து சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர். குறிப்பாக இவர் எழுதும் பாடல் வரிகள் பாலுணர்ச்சியை தூண்டுகிறது, மறைமுகமாக கிளர்ச்சி ஊட்டுகிறது என பல சர்ச்சைகள் எழுந்தன. குறிப்பாக இவர் மீது பாடகி சின்மை வைத்த புகார் இப்போது வரை பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. என்னை பாடகி என்கின்ற முறையில் பழகாமல் தவறான முறையில் அழைத்தார் வைரமுத்து. பல நாட்கள் நான் வெளியில் கூறாமல் இருந்த விவகாரத்தை தற்பொழுது வெளியில் கொண்டு வருகிறேன் என கூறி வைரமுத்து பற்றிய உண்மைகளை எடுத்துரைத்தார். அதன் பின்னர் வைரமுத்து மீது சில பாடகிகளும் பாலியல் புகார் அத்துமீறினார் என உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தனர். அதன் பிறகுதான் வைரமுத்துவின் உண்மையான முகம் வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பித்தது. வைரமுத்து என்றால் வேறு மாதிரியான ஆள், வைரமுத்து போன்ற ஆட்கள் திரைத்துறைக்கு அவமானம் என்பது போன்ற பல கமெண்ட்கள் வைரமுத்து மீது முன்வைக்கப்பட்டது. இருப்பினும் இது குறித்து வைரமுத்து தரப்பிலிருந்து எதுவும் பேசாமல் இருந்து வந்தார்கள். இது மட்டுமல்லாமல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே கூட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசும் பொழுது வைரமுத்து பற்றி குறிப்பிட்டிருந்தார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்ட அண்ணாமலை, உங்கள் அப்பா பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு கவிதை எழுதுவாரே அந்த வைரமுத்து, அவர் மீது கூட 20 பாலியல் புகார்கள் இருக்கின்றன, நடவடிக்கை எடுத்தீர்களா என பாஜக மாநில தலைவர் கேள்வி எழுப்பியது இடதுசாரிகள் முகாமிற்கு அப்பொழுது இடி விழுந்தது போலாகிவிட்டது. இருப்பினும் வைரமுத்து விவகாரத்தில் சர்ச்சைகள் தீர்ந்தபாடில்லை. இதுவரை அவர் ஆளும் கட்சிக்கு நெருக்கமாக இருக்கிற காரணத்தினால் அவர் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை, அதனால்தான் அவர் பேசி வருகிறார் என்றெல்லாம் வேறு வைரமுத்து பற்றி கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வைரமுத்து கலந்து கொண்டார். அப்பொழுது அந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் கருணாநிதி நூற்றாண்டு விழா குறித்தும் கருணாநிதி குறித்தும் புகழ்ந்து பேசினார். கருணாநிதி எப்படிதான் எழுதினார் என தெரியவில்லை. அவர் எழுத்துக்கள் எழுதும் சமயத்தில் ஏன் ஓய்வெடுத்துக் கொள்ள கூடாதா என கேட்டேன். எழுத்துதான் எனக்கு ஓய்வு என கூறினார் என பேசியது மட்டுமல்லாமல் பெண்களை பற்றிய தனது பாடல் வரிகளை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டார். பெண்கள் இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதல் இருந்திருக்காது, ஆனால் பெண்களே இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவை இருக்காது என தன்னுடைய பாடல் வரிகளை குறிப்பிட்டு பேசினார். இந்த பாடல் வரிகள் அலைப்பாயுதை படத்தில் இடம்பெற்றிருக்கும். அப்பொழுது மேடையில் இருந்த பெண்கள் சிலர் சிரித்தார்கள். உடனே அதற்கு வைரமுத்து, சிரிக்காதீர்கள், உயர்ந்த பெண்கள் என்றால் இதற்கு சிரிக்க மாட்டார்கள், யோசிப்பார்கள் என கூறி சமாளித்தார். இந்த வீடியோவுடன் கூடிய செய்தியை தனியார் செய்தி நிறுவனம் ஒன்று தனது எக்ஸ்பதிவில் வெளியிட்டிருந்தது. அதற்கு தற்பொழுது பாஜகவின் மூத்த தலைவர் எச்ராஜா கொடுத்த பதிலடிதான் இணையத்தில் வைரலாக உலா வருகிறது. இந்த வைரமுத்துவின் கவிதையை தான் மேற்கோள் காட்டி பாஜக மூத்த தலைவர் எச்ராஜா குறிப்பிடும் போது, அதில் முதலில் சின்மையின் அவர்களின் குற்றச்சாட்டின் அடிப்படையில் மகளிர் ஆணையம் இவருக்கு எதிரான விசாரணை நடத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுதுதான் மன்சூர் அலிகான் அவதூறாக பேசிவிட்டார் என கூறி மன்சூர் அலிகான் மீது மகளிர் ஆணையம் நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மன்சூர் அலிகான் போல் வைரமுத்துவும் சிக்குவாரா? கண்டிப்பாக இவர் மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலதுசாரிகள் தரப்பிலும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பிடத்தக்கது, மகளிர் ஆணையம் வீட்டிலேயே இருக்கு, தப்பா பேசினா மண்டையில ஓங்கி பூரிக்கட்டையில குட்டுவாங்க. மகளிர் ஆணையம் வீட்டில இருக்கு, ஓ மாதிரி ரெண்டு பொண்ணு எனக்கு கல்யாணத்துக்கு இருக்கு, தூக்கி போடுவேன் சொல்றது கதாபாத்திரமாக, ஒரு நடிகனின் கதாபாத்திரமா சொல்றேன், அதுதானே இன்னால வரைக்கும் சொல்றேன். ரேப் சீன் சினிமாவில் நிஜமா பண்றது ரேப்பா? சினிமாவில் ரேப் சீன் நிஜமா பண்ணுவாங்களா? கொலை பண்றாங்க சினிமாவில், அப்ப நிஜமா கொலை பண்றாங்க? கேட்கறதுக்கு பதில், கொலை பண்றது நிஜமா பண்றாங்களா? கொலை பண்றது நிஜமா? தப்பா சொல்லலையே, தப்பா சொல்லலையே. அப்பா சொல்றாங்க பாப்பா குழந்தைகள் எல்லாம் அதை பாக்குது, நான் இதுலயே செக்ஸியா கேவலமா பேசியிருக்கேன். ஒரு நடிகனா உங்களை காட்சிகளை காட்சிப்படுத்தி பேசின சாதாரணமா தான் பேசினேன், அவங்களை பாராட்டுறதுக்கு பேசினேன். ஒரு நிமிஷம் ஏமா, ஒரு செய்முறை விளக்கமாமா ஃபுல்லா கொடுக்க முடியும்? இப்பதாமா சொன்னேன், மீனா ஜெயசுமேனு முத முத எங்க கூட நடிக்கிறாங்க புது பொண்ணு. அம்மா நீ பயப்படாதம்மா, இங்க பாரு, நான் நகை, நீங்க எல்லாம் இவ்வளவு நீளம் வச்சிருப்பீங்க, வரல காட்டுங்க, நான் நகை வைக்க முடியாது. ஏன்னா திடீர்னு ஷூட்டிங் கூப்பிடுவாங்க, ஃபைட் பண்ணணும், புரியுதுங்களா? எப்போ நகை எவ்வளோதான் வச்சிருப்பேன், நகை நகம் பட்டுருச்சாம்மா, நான் இங்கே பாருமா பார்க்குறேன்னு அசிஸ்டண்ட்டை தூக்கி இப்படி தூக்குறம்மா. அவர் லோகிதாஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பார், ம் பட்டாது, இன்னும் பேரை தூக்கி மனுஷனுக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேம்மா, பெட்டெல்லாம் நல்லா இருக்கா? அப்போ இன்னொரு பெட்டு போடு, அது மேலே ஒரு போர்வை போடு, இதெல்லாம் பார்த்து சேஃப்கார்ட் பண்ணி தான் நான் நடிப்பேன். கூட நடித்த எல்லா நடிகருக்கும் தெரியும்.